உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நல்ல வேளைங்க, அந்த புவனேஸ்வரி பிரச்சனை பண்ணுவாளோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். அப்படி எதுவும் நடக்கல. நடக்காதுன்னு எனக்கு தோணுச்சு. அவ முன்ன மாதிரி இல்ல. பஞ்சாயத்துல அவ நடந்துகிட்ட விதத்துல இருந்தே எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்பதான் அவ நான் சொல்றத காதல வாங்க ஆரம்பிச்சிருக்கா. அதுக்கு 20 வருஷம் ஆயிடுச்சு. சரியா சொன்னீங்க. ஒரு பக்கம் அவ பகம் முடிஞ்சது, இன்னொரு பக்கம் நம்ம தனோட கல்யாணம் முடிவானது. இது நல்லபடியா முடிஞ்சதுக்கு முக்கிய காரணம் நீயோ நானோ இல்ல, நம்ம பொண்ணு தனந்தான். நீங்க என் பொண்ண கேட்டிருந்தா நான் கொடுப்பேன்னு சொன்ன மறு நிமிஷம் புவனேஸ்வரி சரின்னு சொல்லுவானு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. மாயாவை அவ கேட்டப்போ மாயா என்ன சொல்லுவாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. முடிவெடுக்க முடியாம நான் ரொம்ப குழம்பி போயிருந்தேன். ஆனா என்ன, தனாவையும் ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமோன்னு நினைக்கிறேன். நான் கேட்டிருந்தாதான் அவ வருத்தப்பட்டிருப்பா. அவ நம்ம பொண்ணு ஜானகி, நம்மளை எங்கேயோ எப்பவும் தலைகுனிய வைக்க மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். ஆம்பளை புள்ளதான் ஒரு குடும்பத்துக்கு பெருமை சேர்த்து தருவான்னு சொல்லுவாங்க. ஆனா நமக்கு பெருமை சேர்த்து தரப்போறது நம்ம பொண்ணு தனாதான். அந்த நம்பிக்கை எனக்கு எப்பவுமே இருக்கு. மாயா விஷயத்துல என்னால ஒரு முடிவுக்கு வர முடியல. ஆனா தனான்னு சொன்ன மறுநிமிஷமே என் வாக்கு பொய்க்காதுங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஜானகி, நீ தேவையில்லாம அவளை பத்தி யோசிச்சு குழப்பிக்காத. நம்ம தனா மேல இவ்வளவு பாசமா இருக்கீங்க, நிச்சயம் நம்ம தனா அதை காப்பாத்துவா. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நிறைய நாள் நான் யோசிச்சிருக்கேன். இன்னைக்கு அது நிறைவேறிடுச்சு. கடவுள் அதை காது கொடுத்து கேட்டு தனாக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டாரு. அவளுக்கு கிடைக்க போற வாழ்க்கையால அவளும் நல்லா இருப்பா, இந்த குடும்பமும் ஊரும் நல்லா இருக்கும். அவ கல்யாணத்தை எப்படி ஜாம் ஜாம்னு நடத்துறேன் பாரு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.